அடிக்கிறவனா இருந்தா, எல்லாத்துக்கும் சிரிக்கிறவனா இருந்தா, சிரிக்காதவனா இருந்தா, அறிவில்லாதவனா இருந்தா, டாக்ஸிக்கா இருந்தா, இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்ல, போவர்ட்டா இருந்தா, Hi guys, welcome to TS Technician. Now I'm Swifty. So in the title, and the example, so and the effect is similar effect. So the effect is name names. So example, CRT TV line. So on the vintage retro effect nu solluvanga basically nama enna oru effect achieve panna try pandrom appadina so old TVs la vara and the lines so nama palaya TVs la paathirukkom pulli pulli then code code nama same love today movie la vanda and the so oru scene kaamichirukken example la so and love today movie la vanda and the scene vandu nama manipulate panni try panna porom but enna na so nama adhu vandu after effects la pannidha so similar effect nama achieve pannirukalam but ப்ரீமியர் ப்ரோவில் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஸோ அந்த எஃபெக்டை மெனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றனால கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இதுக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ சிமிலரான எஃபெக்டை வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ஈஸியாக எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ வந்து வீடியோக்குள்ள போகலாமா ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணியாச்சு நார்மலாக என்ன பண்ணுவோம் நம்ம ஃபுட்டேஜை வந்து டைம் லைனில் லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டாக்ல வச்சிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் ஃபுட்டேஜ் தான் ஸோ இந்த ஃபுட்டேஜை ட்ரை பண்ணி நம்ம மெனிபுலேட் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் இது மேலே ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து எஃபெக்ட் ஸ்டாப்பில் போயிட்டு வேவ் வார்ப் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த எஃபெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிட்டு நம்ம வீடியோ மேலே போடலாம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ டபுள் கிளிக் மெத்தடும் ஒர்க் ஆகும் ஸோ பாருங்கள் லைன் ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்து அந்த எஃபெக்டை போட்டுக்கலாம் நம்ம வீடியோ மேலே ஸோ போட்டாச்சு எஃபெக்டை தென் அதுக்கப்புறம் இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் டேபுக்கு போங்க ஸோ உங்கள் பாருங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் டேப் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள் இதில் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் டேப் இல்லைனா ஜஸ்ட் விண்டோஸ் தென் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் பாருங்கள் ஸோ இதில் இருக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஓகே தென் இப்போ பார்த்தீங்கன்னா மோஷன் தென் கீழே நம்ம அப்ளை பண்ண வேவ் ஆர்ப் எஃபெக்ட் இருக்குது தென் இப்போ இந்த ஃபுட்டேஜ் நமக்கு வேணுற மாதிரி நம்ம மெனிபுலேட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டே போகிறேன் ஸோ என்னென்ன பேரமீட்டர்ஸில் வைக்கிறோம் என்னென்ன இதில் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுற செட்டிங்ஸை ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நம்ம உள்ளே நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸை வந்து மெனிபுலேட் பண்ணி நீங்கள் உங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண தான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் காட்டுறேன் இதில் நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ஸோ இந்த வீடியோவில் சேஞ்சஸ் பண்ணுறது ஆக வேவ் டைப் நான் அதை மாற்றும் போது வீடியோவில் நடக்கிற சேஞ்சஸ் மட்டும் பாருங்கள் தென் ட்ரையாங்கிள் ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது ஸோ நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம் பட் வேவ் டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் இருக்க அதை இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறம் வேவ் ஹைட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம் பட் நம்ம எஃபெக்டுக்கு நார்மலாக 1 or 2, 1 to 5 பேராமீட்டருக்குள்ளே இருந்தால் செட் ஆகும் ஸோ நார்மலாக வந்து 2 வச்சுக்கிறேன் தென் வேவ் வித் இருக்குல்ல ஸோ இதுதான் கொஞ்சம் நம்ம ரொம்ப தூக்கி விட வேண்டியது இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்த வேவ் வித் வந்து 40 இருக்குது ஸோ 600 வேல்யூஸ்க்கு மேலே 500 வேல்யூஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் ஒரு இதில் பிக்சல்ஸ் மேலேயும் ஒரு இதில் பிக்சல்ஸ் கீழேயும் இறங்கியிருக்கு ஸோ அப்படின்னா நம்ம மெனிபுலேட் பண்ணுறது வந்து கரெக்டாக அது மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்கும் தென் அதுக்கப்புறம் டேரக்ஷன் வந்து நம்ம விஆர்சி லைன்ன்றது வந்து ஸோ இப்படி தான் அந்த எக்ஸாம்பிளில் வந்து லைன் இந்த டேரக்ஷனில் 180 degree டேரக்ஷனில் மேலே கீழே போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால நம்ம அதே ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேரக்ஷன் வந்து 180 சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேவ் ஸ்பீடை வந்து 0.3 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் தென் பின்னிங் வச்சுக்கலாம் ஆல் எட்ஜஸில் பின்னிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறது பட் நார்மலாக பாருங்கள் நம்ம இதில் லைன்ஸ் வந்து அந்த கேரக்டர்கிட்ட பாருங்கள் ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைடு பண்ணுறேன் பாருங்கள் ஸோ தெரியுது உங்களுக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு சேஞ்சஸ் உண்டாக்குது ஸோ பாருங்கள் அந்த லைன் சென்டரில் வருது ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க பாருங்கள் ஸோ ஜஸ்ட் கேரக்டரோட மூமெண்ட்ஸை நோட் பண்ணுங்கள் ஸோ ஹெட்லேருந்து வர பாருங்கள் இப்போது ஸோ பாருங்கள் அவங்க தலை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேவ் ஹைட்டை நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம் ஸோ அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் ஸோ நம்ம வேவ் ஹைட் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அங்கே பாருங்கள் ஸோ நம்ம ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கிரேட்டராகவே பாதிக்கும் ஸோ ஜஸ்ட் 1 or 2 அப்படி சொல்லி வச்சிங்கன்னா 1 to 5 வேல்யூக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் ஒரு 2 lines இன்ட்ரடியூஸ் ஆகும் சீனுக்குள்ளே அதுக்கு தான் அது ஓகே நான் 2 வந்துடுறேன் இனிமேல் ஒரு சின்ன இது எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நம்ம பார்த்த மூவியில் இருந்த அந்த சீனில் இருந்த எஃபெக்ட் மாதிரி ஸோ சின்ன சின்ன புள்ளியோ இல்லை சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இதை நம்ம சீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் எஃபெக்ட்ஸ் டேப்பில் நாய்ஸ்ன்னு டைப் பண்ணக்கப்புறம் தென் வீடியோ எஃபெக்ட்டு கீழே
நாய்ஸ் அண்ட் கிரெயின்னு ஒரு சின்ன ஃபோர்ரே இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணுறது நம்ம ஃபுட்டேஜ் பண்ணி போட்டுருக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் சொல்கிறதுல போய் நம்ம முயன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ வேவ் ஆர் பிளைன்ஸு கீழே நம்மளோட நாய்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுன்றது. இந்த நாய்ஸ் டைப் கிளிப்பிங் ரெண்டுத்துலேயும் வந்து இங்கே பக்கத்தில் யூஸ் கலர் நோஸ் கிளிப் ரிசல்ட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டோட இதுவும் டிக்கு, ஒரு வேலை உங்கள் இதில் இல்லை அப்படின்னா டிக்கு வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம அந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணால் அது வேணும். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் நாய்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு எந்த வேல்யூ வந்து ஓகேவாக இருக்கோ ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸ்க்கு பின்னாடி அந்த வீடியோ லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், அவங்க சீனில் வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லை. ஸோ ஓகே, நாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். 30 வேல்யூஸ்லேருந்து போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் 40, இப்போ 60. ஓகே, ஸோ வந்து நாய்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேண்ட அளவுக்கு ப்ளே பண்ணுங்கள். பட் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வச்சும் கூட உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, ஸோ நான் ஒன்றொரு ஸ்டெப்பும் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ப்ரௌசர் வந்து நார்மலாக ஒரு PNG இமேஜோ இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணி ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ஓவர்லேயாக பண்ணிவிட்டு ஓவர்லே மேலே வந்து அதோடய ஒப்பாசிட்டியில் வந்து ப்ளெண்டிங் மோடை ஜஸ்ட் ஸ்க்ரீனோ இல்லை உங்கள் பாருங்கள் ஓவர்லே இல்லை ஸ்க்ரீன் இந்த மாதிரி எஃபெக்ட் ஏதாவது அப்ளை பண்ணி அதுலேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ எந்த இது செட் ஆகுதோ, ஸோ அது வந்து நார்மலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த எஃபெக்ட்டை கிட்டத்தட்ட நம்ம மனிப்புலேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த எஃபெக்ட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருச்சுன்னா என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். என்ன புரியலைனா என்ன புரியலன்றையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ வந்து உங்களோட லைக் பட்டன் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த அட்வான்ஸ்டு ஸோ சிமிலர் எஃபெக்ட் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ட்ரை பண்ணலாம், நமக்கு மெனிபுலேட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு அந்த ட்விட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் சண்டேல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கேஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பாய்.